இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவு பூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலாங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்ன்பாங்க. அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு, அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அதை இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும் என்றார், ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றார். அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட் என்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார். எல்லாரும் போறோம், முழு பலங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அடடா இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா 25 டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படின்னா சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க பள்ளங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 மணி இல்ல, 10:58 இல்ல, 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமன்றார். சொல்லியாச்சா, பழங்குடையே நடுங்கி நிக்குது பூமி குலுக்கத்துல, 10:59 எல்லாரும் பார்க்கிறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா சுதாகரிச்சுட்டு, இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, பூமியை பிடிச்சி ஆட்டுறாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவரை எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வரமாட்டாரு. அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து, இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு, இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 உங்க குழந்தை மௌத்தா போகும்ன்றாரு, 6.5 பிப்ரவரி 10 மௌத்தா போகும்ன்றாரு, இன்னொரு 3.5 இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்சை பாக்குறீங்க நீங்க,
உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா? வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரஸ் சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துடும், என்னமோ மாறி இருப்பீங்க. மனைவி கேப்ப இன்னும் ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. குழந்தை தூங்கின போற பெட்ல போய் மோந்து கொள்ளுவீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பாப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம், 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும். எங்க மகன் மௌத்தாயிருவார் என்றாரே, பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி அவர் சொல்றார், 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும். நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க. குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்த அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க, குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது. என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி அல்லாமீதானே யாரும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரும்ண்டார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்பு 99.99, உங்க கல்பு என்ன சொல்லும்ண்டா? சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிற உங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயில் நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பழங்கடு டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பிவிட்டு மன்னர் அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ் அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவு வரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேர் இல்லை எதிரிகள். இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு, காலையில இஸ்லாம் மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பா என்று நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள். இன்னொரு பக்கம்
குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கு மேலாக பள்ளி வாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளி வாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம் உடைங்களாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் இருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தார். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய. உமர் பின் கத்தாப் கேட்டார், யார சொல்லலாம், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குரேஷிகள் சும்மா பகை இல்லை, சும்மா பகை இல்லை, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்லை. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமாக பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புலம் பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல ஆயிரம் கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுருவாங்களா? ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்தில். அல்லாஹ் அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாளு தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யௌமு ஜும்மா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், யௌமு சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இன்னைக்கு ஜும்மா தொழுந்துடும் காட்டுங்க பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமு அஹத் இது சொன்னார்கள், இது யௌமு ஜும்மா. கவனமா நாட்கள் தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷாவை வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம், டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க. சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிபண்ணுவாங்க, சுபஹன்பாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருன்னு, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்கிறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல சரிப்பா. எத்தியோப்பியால இருந்து வரதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தால் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மெச்ச ஆகுது, சொன்ன டேட் மெச்ச ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி
நீ என்ன பைய வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மருமையா அதெல்லாம் இருக்குதான், வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா எல்லாம் பாக்குறான், விட்டுருங்க இது பிள்ளைன்னு சொன்னா அது அப்ப பாப்பமே மருமைய, அப்ப பாப்பம் என்ன அர்த்தம்? அது வருமா? டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மத்தத நினைக்கிறேன் அபூ தாவூத்ல அஹ்மதுல வருகுது இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜ் டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே. அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரல்ல ஹிஜ்ரன்னா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரல்ல போய் நிக்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காபிர்களும் நெருக்கி என்ன பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரல்ல நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம்? ஷாமில் இருந்து வியாபாரத்துக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் இருந்து இங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள், சஹியான சனதோட வர செய்தி. என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம். ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழையன்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கதவுன்னு கேட்டான். பைத்துல் மக்தஸுக்கு எத்தனை கதவுன்னு கேட்டான். நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலா போனது நைட்ல, அதையும் அவர் மனுஷன் என்னவான். ரசூலா சொன்னாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்குது அவன் மீது ஆணையாக. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினான், அவர் பைத்துல் மக்தஸ் எனக்கு காட்டினார், என் பக்கத்திலே அப்படியே விரித்து காட்டினார், நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமிங்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டு இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம், வல்லாஹி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாஹி இவ்வளவு பொய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாஹி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு, அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க, அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் பை வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெருமாநாடு. அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது, அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான் எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏண்டைக்கு இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள், ஏன் போதையில நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைஹக்கி எழுதுறார், தலாயில் நுபுவா ஆயிரமா, ஆயிரத்துக்கு மேல சான்றி, நபி என்ன என்ன எல்லாம் செய்தார், சும்மா இல்ல, சஹியான செய்திகள், சஹியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு அல்லாஹ் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும், உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் ஒன்ன மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா, மவுத் ஆகிற டேட்டை தண்டான்னு வைங்க,
ஒவ்வொரு நாளும் செத்து போயிடுவோம். இதுதான் நாம் மவுத்தாகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி